நாங்கள் இறுதியாக எத்தனாவது வினாவுல நின்றமென்றொரு கமெண்ட் ஒன்று தாங்க. கடைசாவது பத்து சார். பத்தாவதா? ஆம். ஓகே ரைட் ஓகே. பத்து பாதிரி பதினொன்று வாதம். ரைட் ஓகே சரி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட். இலங்கை ஆசிரியர் சேவையில் உள்ளீர்ப்பு செய்யப்படும் விதம் தொடர்பாக சரியான கூற்று. உள்ளீர்ப்பு செய்தல் தொடர்பான சரியான கூற்று அது உங்களுக்கு தெரியும். இலங்கையில ஆசிரியர் சேவை தாபன கோவை இருக்குது. ஆசிரியர் சேவைக்குரிய சர்வீஸ் மினிட். எனவே அந்த சர்வீஸ் மினிட்டிலே ஆசிரியர் சேவை உள்ளீர்ப்பு செய்யும் விதம் தொடர்பான பல விடயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. பாடசாலை வெற்றிடங்களுக்கு ஏற்ப 18 தொடக்கம் 35 வயது பிரிவிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்படும். இது ஓகே. இம்முறை உங்களுடைய பரீட்சை 40 விசேட கெசட் மூலம் மாத்திருக்கிறார்கள். ஆனால் ஆசிரியர் சேவை பிரமாண குறிப்பிலே குறிப்பிடப்பட்டிருக்கிற விடயம் பரீட்சையிலே இதுல ஒரு பாடத்திலிருந்து வரோடு இரு பாடங்களிலும் சராசரியாக 40 புள்ளிகளுக்கு குறையாமல் பெற வேண்டும். அது ஒரு உள்ளிருப்பு செய்வதற்கு பார்க்கிற முக்கியமான நிபந்தனை. பரீட்சையில் சித்தி பெற்ற 5 பேர் நேர்முக பரிசைக்கு தெரிவு செய்யப்படுவார். அதாவது பரீட்சையில் இதில் ஒரு விடயம் எனக்கு விடுபட்டது ஆனாலும் இது ஓகே. பரீட்சையில உள்ள வெற்றிடங்களை பொறுத்து அந்த வெற்றிடங்களுக்காக ஒரு வெற்றிடத்துக்காக 5 பெயர் அளவு நேர்முக பரீட்சைக்கு தெரிவு செய்யப்படுவார். அவர்களுள் 3 பெயர் செய்முறை பரீட்சைக்கு அழைக்கப்படுவார்கள். ரைட். செய்முறை பரீட்சையிலே 25 புள்ளிகளும் 10 புள்ளிகளை கூடியவாறு புள்ளிகளை 10 புள்ளிகளாவது கட்டாயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே பரீட்சை வெற்றிடங்கள் ஓகே. ஒரு பாடத்துல 40 புள்ளிக்கு குறைவாக பெற்றிருக்க வேண்டும். பரீட்சையில வேக்கண்ட்ல 5 பேர் அளவு நேர்முக பரீட்சைக்கு அழைக்கப்படுவார். அவர்கள 3 பேர் செய்முறை பரீட்சைக்கு செய்முறை பரீட்சையில 25 புள்ளிகள் பெற வேண்டும். ஆக குறைந்தது 10 புள்ளிகளாவது பெற வேண்டும். 5 தலைப்பின் கீழே செய்முறை பற்றி இடம்பெறும். ரைட். எனவே இவ்வாறு அதை கூடிய புள்ளிகளை பெறுபவர் நியமனம் செய்யப்படுவார். இதுதான் ஆசிரியர் சேவை இருக்கிற மிக முக்கியமானது. எனவே இதுல எல்லா விடைகளும் அனைத்தும் சரியானது என்பது விடையாக அமையப்போகிறது. ரைட் ஓகே. ஆசிரியர்கள் தமது இரண்டு மடங்கு அல்ல கெசட்ல தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்குது. நான் கெசட் எடுக்கிறேன். அதுதானே மைக்க மியூட் பண்ணி கொண்டு
ரைட், திருப்பவும் டிஸ்டர்பா இருக்குது, லைன் கட் ஆகிட்டு வந்திருக்குது போல. ரைட், ஓகே. ரைட், இது இருக்குது. தேர்ந்தெடுப்பதற்கான முறைகள், நேர்முக பரீட்சைக்காக எழுத்து பரீட்சை மூலம், நேர்முக பரீட்சைக்காக எழுத்து மூல பரீட்சையின் போது அவர்களால் பெற்றுக்கொள்ளும் புள்ளிகளின் அடிப்படை திறமை தொடருக்கமைய உரிய வெற்றிடங்களை போன்று 5 மடங்கு கோரப்படுவதுடன், இதில் தகமை பூர்த்தி செய்துள்ள விண்ணப்பதாரிகளின் வெற்றிட எண்ணிக்கை போன்று 3 மடங்கு பிரயோக பரீட்சைக்கு அழைக்கப்படுவது. ஓகேயா? ஓகே சார். பாருங்க, கெசட்ல தெளிவா சொல்லிருக்குது, நேர்முக பரீட்சைக்காக எழுத்து மூல பரீட்சையின் போது அவர்களால் பெற்றுக்கொள்ளப்படும் புள்ளிகளின் திறமை தொடருக்கு அமைய உரிய வெற்றிடங்களை போன்ற 5 மடங்கு. உதாரணமா நாங்க சொல்லுவோம், பிரைமரியில அதாவது விஞ்ஞானத்துல 2 வேக்கன்ட் இருந்தாக்கா 10 பேர். இத்தகமை பூர்த்தி செய்துள்ள விண்ணப்பதாரிகளின் வெற்றிட எண்ணிக்கையை போன்று 3 மடங்கு. அவங்க 10 பேரை தெரிவு செஞ்சதுக்கு பிறகு அதுல வெற்றிட எண்ணிக்கை 5 ஆக, வெற்றிட எண்ணிக்கை 1 ஆக இருந்தால் 3 பேர், 5 பேர் அழைப்பாங்க. அழைச்சதுக்கு பிறகு புள்ளி அடிப்படையில் 5 பேர் அழைச்சி அவங்களோட, இப்ப உதாரணமாக நாங்க சொல்லுவோம், 5 பேர், ஒரு வேக்கன்ட் இருக்குது, 5 பேர் இருக்கிறார்கள் என்றால் அந்த 5 பேரையும் அழைப்பார்கள். அந்த 5 பேரோட புள்ளிகள் அடிப்படையில் அவங்கள நேர்முக பரீட்சையில ஆவணங்களை தெரிவு செஞ்சதுக்கு பிறகு அதுல கூடுதலான புள்ளிகள் எடுத்திருக்கிற 3 பேரை நேர்முக பரீட்சைக்கு அழைக்கப்படுவார் என்பது சேவைப்பிரமாண குறிப்பில் இருக்குது. ஓகே, கிளியர் ஆயிப்பாது. ஓ சார், ஓ ரைட், ஓகே. எனவே சில பரீட்சைகள்ல தான் 2 மடங்கு 3 மடங்கு எல்லாம் இருக்குது. இப்போ சில இஎஸ் பரீட்சையில 2 மடங்கு, சரி, இப்போ கூட இந்த இதில் 5 மடங்கு, சரி, ஓகே. இது ஒரு புதிய விஷயம், சில நேரங்களில் இது உங்களுக்கு செட்ல உள்ளது தான், தெரிஞ்சு கொள்றதுக்காக வேண்டித்தான் எல்லாத்தையும் போட்டிருக்கிறேன். ஆசிரியர்கள் தமது கற்பித்தலை வெற்றிகரமாக மேற்கொள்ள தேவைப்படும் அறிவு என்ன விடை? போதனா அறிவு சார். போதனா அறிவு, தொழில்நுட்ப போதனா சார், உள்ளடக்க அறிவு, தொழில்நுட்ப. ரைட், ஓகே. ஓ, அதாவது ஒரு கற்பித்தலுக்கு, ஒரு கற்பித்தலை வெற்றிகரமாக மேற்கொள்வதற்கு பல நுட்பங்கள் தேவை. அதுல ஒன்றுதான் உள்ளடக்க அறிவுன்றது, கண்டென்ட் நாலேஜ், அதாவது பாட உள்ளடக்கம் பற்றிய அறிவு எங்களுக்கு தேவை. பாட உள்ளடக்கங்கள் பற்றிய அறிவு எங்களுக்கு தேவை. ரைட், பாட உள்ளடக்க அறிவு, அதாவது சிலபஸ் சம்பந்தமான பாடத்திட்டம், பாடம் சம்பந்தமான அறிவு மாத்திரம் ஒரு ஆசிரியர்கிட்ட வெற்றிகரமான கற்பித்தலுக்கு போதாது. அவருக்கு இரண்டாவது தேவை போதனா அறிவு. போதனா அறிவுன்றது எந்த முறையில, பெத்தாலஜிக்கல் நாலேஜ்ன்றது, அதாவது எந்த முறையில, இதுக்கு சொல்லுவோம் கண்டர் நாலேஜ். கண்டர் நாலேஜ்ன்றதுக்கு சிகே என்று சொல்வார்கள், இதை சொல்வார்கள் சிகே. சிகே என்பது கண்டென்ட் நாலேஜ். இரண்டாவது பெதாஜிக்கல் அறிவு என்பது பிகே என்பார்கள், பிகே, பிகே, அது பெதாலஜிக்கல்